ஹலோ தமிழா ஈலுவன் மார்க்கெட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரத்துள்ள பேசிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் ரிலேட்டடான ஒரு கோர்ஸை நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் அவைல் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஜிமெயில் யூஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கங்க பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும் இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு காமிக்கும் நீங்கள் கீழே கொடுத்துருக்கிற தமிழா அப்படிங்கிற ஒரு கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸை நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் ஈலன் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அவங்களோட பிளாட்ஃபார்மில் மேஜராக ஃபினான்ஷியல் எஜுகேஷன் கொடுக்கறது அவங்களோட மெயின் ஏமாக வச்சுருக்காங்க அவங்களோட கோலும் நம்மளோட கோலும் இன்லைனாக இருக்கிறனால நம்ம வந்து அவங்ககிட்ட அஃப்லியேட்டாக இருக்கிறோம் அவங்க பெய்ட் கோர்ஸஸ் ஃப்ரீ கோர்ஸஸ் எல்லாமே கொடுக்குறாங்க நீங்கள் வெபினார்ஸோ இல்லை கோர்ஸஸோ அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம மொபைல் இருந்தாவே போதும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவோட ஃபியூச்சர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் தான் அப்படிங்கிறத நித்தி ஆயோக் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டும் அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஆட்டோமொபைல் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி பற்றியும் அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இந்த வீடியோ நம்ம ரெண்டாக பிரிச்சுப்போம் ஒன்று எப்படி இவி வெஹிக்கிள் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஓவர்வியூ குயிக்காக பார்த்துருவோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு என்னென்ன காம்பனன்ஸ்லாம் இருக்குது யாரெல்லாம் பிளேயர்ஸ் உள்ள வர்றாங்க அப்படிங்கிறது தெரியும் ரெண்டாவதாக ஒரு அஞ்சு கம்பெனி டாப் ஃபைவ் கம்பெனிஸ் யார் இருக்கிறாங்க எது வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஒரு டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற கம்பெனி இதெல்லாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் கொடுக்குன்னு நம்புறேன் எம் பேர் கார்த்திக் வெல்கம் டு இன்வெஸ்ட் தமிழா ரொம்ப சிம்பிள் டர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கில்ஸில் லித்தியம் ஐஆன் பேட்ரி நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுற மொபைலாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு கன்சியூமர் எலெக்ட்ரானிக்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு பேட்டரி தான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவாங்க அந்த பேட்டரியில் இருக்க டிசி கரண்ட்டை வந்து ஏசி கரண்ட்டாக நம்ம இன்வெர்ட்டர் மூலியமாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஒரு இண்டக்ஷன் மோட்டரை ரொட்டேட் பண்ணுவோம் அதன் மூலியமாக நம்ம வந்து வீல்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம் இது எப்படி சார்ஜ் பண்ணுறது என்னென்ன டைப் ஆஃப் வெஹிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ரொம்ப ஜென்ரலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை மொத்தம் மூணாக பிரிக்கலாம் ஒன்று பியூர் எலக்ட்ரிக் வெஹிக்கல் பேட்டரியால் மட்டுமே ஆப்ரேட் ஆகிற எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் இன்னொன்று ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் மூணாவதாக ப்ளக்இன் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கில்ஸ்னு சொல்லுவாங்க ஹெவ் பி ஹெவ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பேட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கும் பேட்ரி பேக்னு சொல்லுவாங்க நிறைய லித்தியம் அயான் பேட்ரிஸை ஒன்றா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த பேட்ரி பேக் வந்து நம்ம டிட்டாச்சபிளாக நம்ம கழட்டிட்டு வேறு எதாவது பேட்ரி பேக்கை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ப்ரொவிஷனும் காரில் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெர்ட்டர் இன்வெர்டர் அப்படிங்கிறது டிசி கரண்ட்டை ஏசி கரண்ட்டாக மாற்றுறக்காக ஏன் அப்படின்னா நம்ம இண்டக்ஷன் மோட்டரில் வந்து ஏசி கரண்ட் தான் நம்மளுக்கு இன்புட்டாக கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது நமக்கு இண்டக்ஷன் மோட்டார் சுற்றும் அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் மூலிமா நம்ம வீல்ஸ்க்கு வந்து நம்ம எனர்ஜியை பாஸ் பண்ணுவோம் இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒயரிங் மற்ற கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே கார்க்குள்ளே இருக்கிறது காருக்கு வெளியில அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து பிளக் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த பிளக் வந்து ரெண்டு வெஹிக்கிளில் கண்டிப்பா இருக்கும் ஒன்னு பியூர் இவில இருக்கும் இன்னொன்று இன் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கும் எப்படி நம்ம வந்து பெட்ரோல் பங்க் இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன்னு நான் எல்லா இடத்துலையும் இன்ஸ்டால் பண்ணுவாங்க நம்மளுக்கு ப்ரைவேட்டாகவும் இன்ஸ்டால் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பப்ளிக்ல நிறைய இடத்துலையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம காரை பார்க் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி நம்ம சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக சார்ஜாக இருக்கு இப்படி நீங்க சார்ஜ் பண்ணும்போது ஒரு த்ரீ உங்களுக்கு வந்து அந்த காரோட பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்து உங்களுக்கு போற வாய்ப்பு இருக்கு ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னா என்னன்னா அப்படிங்கிறது ரெண்டு கம்பைன் பண்ணி ஒன்னாக ஒர்க் ஆகுறது நம்மளுக்கு அதாவது இருக்கட்டும் சரி எலக்ட்ரிக் அதாவது பேட்டரி ஆகட்டும் சரி ரெண்டையுமே சேர்த்து ஒரே கார்ல இருக்கும் நம்மளுக்கு இன்டெர்னல் கம்பஷன் இன்ஜினும் இருக்கும் பிளஸ் இண்டக்ஷன் மோட்டாரும் இருக்கும் இதுல பிளக் இன் அப்படின்னு சொல்றதுனால நமக்கு இவி சார்ஜிங் ஸ்டேஷன் மூலயமா நம்ம இந்த காரை வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்போது வெறும் ஹெச்இவி அப்படிங்கிற வெஹிக்கிளுக்கு நம்மளால் பிளக் இன் மூலியமா சார்ஜ் பண்ண முடியாது பேட்டரி சார்ஜ் ஆகுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஜென்ரேஷன் ஒரு கான்செப்ட் மூலயமா சார்ஜ் ஆகும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பிரேக் பிரஸ் பண்ணும் நம்மளோட வெஹிக்கிள்லேருந்து வர எல்லா ஹீட் எனர்ஜி எமிட் ஆகிறத எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம் இதுதான் நம்மளுக்கு ஹெச்இவிக்கும் பிஹெச்இவிக்கும் மெயின் டிஃபரன்ஸ் என்னடா இவன் ரொம்ப டெக்னிக்கலா பேசுறானே அப்படின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க இது ஒரு பேசிக் ஐடியா தெரிஞ்சாதான் நம்மளால இவி ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல் டூ வீலர்ஸ் த்ரீ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ்ல காரா இருக்கட்டும் சரி பஸ்ஸா இருக்கட்டும் சரி ட்ரக்ஸாக இருக்கட்டும் சரி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் வந்து எடுத்தோடனே நம்ம பேசஞ்சர் காஸில் கொண்டு வரத விட ரொம்ப அதிகமான வாய்ப்பு பஸ்ஸஸ்லையும் ஓலா ஊபர் அந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயும் தான் அதிகமாக கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் ரொம்ப பேசிக்கான ஓவர் வியூ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யார் யாரால உள்ளே வருவாங்க ஃபஸ்ட்டு ஓஇம் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுபேக்சர்னு சொல்றேன் நம்ம இப்போ மாருதி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா டாட்டா அந்த மாதிரி சொல்கிற கார்ஸ் எல்லாமே நமக்கு கையில் கொடுக்குறாங்களா அந்த கார் மேனுபேக்சரர்ஸ் ஸோ அவங்களோட ஷேர்ஸும் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அதுக்கடுத்தது காம்பனன்ஸ் கார்க்குள்ள இருக்கிற காம்பனன்ஸ் ஒயரிங் டா இருக்கட்டும் சரி பேட்டரியா இருக்கட்டும் சரி மோட்டாராக இருக்கட்டும் சரி இன்வெர்டர்ஸா இருக்கட்டும் சரி இது எல்லாமே யார் யார் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அவங்க வந்து இந்த ஓயும் சொல்றவங்க கிட்ட அவங்களோட காம்பனன்ஸை விற்பாங்க அதனால அவங்களோட ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் மூணாவதா இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இவி எஸ்இ அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க அவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க அதுல யாரெல்லாம் இருக்காங்க எந்தெந்த ஷேர்ஸ்லாம் நம்ம ஷேர் மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை மூணாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் இப்போ அவங்க வீடியோட ரெண்டாவது பாதிக்கு போவோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஓஇஎம் எடுத்துப்போம் இந்த கார் மேனுஃபேக்சரர்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணது நைன்டீன் எயிட்டி ஒன்ல அவங்களோட மார்க்கெட் கேப் எபோவ் டூ லேக் க்ளோஸ் இருக்குது இப்போ அவங்களோட ஷேர் மார்க்கெட்டில் அவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிட்டே இருக்குது அந்த கம்பெனியோட நேம் மாருதி சுசுகி மாருதி சுசுகி இப்போ வேகன் ஆரில் வந்து அவங்க எலக்ட்ரிக் கார் வெஹிக்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் அவங்க இதே மாதிரி எல்லா மாடல்லையும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ரிலீஸ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கு மாருதி இன்னைக்கு தேதிக்கு நம்ம பேசஞ்சர் வெஹிக்கிளில் ஒன் ஆஃப் த மார்க்கெட் லீடரா இருக்காங்க அதே மாதிரியே எலக்ட்ரிக் வெஹிக்கிலையும் இன்னும் ஒரு டென் இயர்ஸ்ல வந்து இவங்க அந்த பொசிஷன் அடைவாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல பாசிபிலிட்டி இருக்கு இந்த கம்பெனியோட டெப்டி ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ பிளஸ் வந்து இவங்க ஃப்ரீ கேஷ்ல ஒரு ஹண்ட்ரட் க்ரோஸ் கிட்ட எவ்ரி இயர் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் மோர் தேன் ஃபிஃப்டி இருக்கு அதுவும் ஒரு நல்ல சைன் மாருதி மட்டும் இல்லாம மஹேந்திரா டாட்டா எல்லாமே வந்து எலக்ட்ரிக் கார்ஸும் உள்ளே கொண்டு வருவாங்க இவங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது மாருதி அதனால் நீங்கள் அவங்கள வந்து உங்கள் வாட்ச் லிஸ்டில் ஆட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது நம்ம வந்து யார் யாரெல்லாம் பேட்டரிஸ் மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறது பார்க்கணும் எலெக்ட்ரிக் வெஹிக்கிளில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற பேட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் அயான் பேட்டரி இந்த பேட்ரி ப்ரொடக்ஷனில் இப்போ இந்தியாவில் மேஜராக யாரும் கிடையாது இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு முதல்ல யாரை பார்க்கணும் அப்படின்னா அமரராஜா பேட்ரிஸ் இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் இருக்கு இவங்களோட இப்போதைக்கு ஷேர் பிரைஸ் எயிட் ஹண்ட்ரட் இருக்கு இவங்களோட ரிட்டன் ஆன் ஈக்யூட்டி எயிட்டீன் பெர்சன்டேஜ் இருக்கு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இருக்குது இது எல்லாமே நல்ல சைன் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட டெப்டு டு இக்விட்டி ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனி தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஒரு டுவெண்ட்டி எயிட் பெர்சன்டேஜ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து ப்ரொமோட்டர்ஸோட செல்லிங்கை நீங்கள் கண்டிப்பாக கண்காணிச்சிட்டே இருக்கணும் இந்த கம்பெனியோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ளோஸ் இருக்குது இது ஒரு நல்ல சைன் ரெண்டாவது நம்ம பேட்டரி செக்மெண்ட்லேயே பார்க்க போற கம்பெனி எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ இவங்க லெட் ஆசிட் பேட்டரி தான் மேஜர் ப்ரொடக்ஷனா இருக்காங்க இவங்களும் லித்தியமான் பேட்டரி ப்ரொடக்ஷனுக்கு உள்ள வரது ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்கு இவங்களோட மார்க்கெட் கேப் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் குரோஸ்க்கு மேல இருக்கு கரண்டா இவங்களோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒன் எயிட்டி டூ ருபீஸ் இருக்குது இவங்களோட ரிட்டன் ஆன் ஈக்விட்டி ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அமரராஜ் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு டென் பர்சன்டேஜ் மேலே இருக்கு ஒரு டீசென்டான வேல்யூ இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் கிட்டே இருக்குது ப்ளஸ் இவங்ககிட்டயும் கடன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது டெப்டு டு ஈக்விட்டி ரேஷியோ பாயிண்ட் ஜீரோ செவன் தான் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாத்ரி ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ் டாடா கெமிக்கல்ஸும் பேட்டரி ப்ரொடக்ஷன்ல இருக்காங்க இவங்களையும் நீங்கள் வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம் ஓஇஎம் பார்த்துட்டோம் பேட்டரிஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அதாவது சார்ஜிங் ஸ்டேஷன்ல இன்னைக்கு தேதிக்கு யார் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா டாடா பவர்ஸ் மற்ற பிளேயர்ஸ் இருக்காங்க பட் பப்ளிக் அதில் இப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியாது டாடா பவர்ஸ் மட்டும்தான் மோர் தேன் ஃபார்ட்டி சிட்டிஸ்ல வந்து இப்போ இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க இவங்களோட டெப்டு டி இக்விட்டி ரேஷியோ ஆல்மோஸ்ட் டூ இருக்கு இது கொஞ்சம் அதிகம் தான் இவங்களோட ஆர்ஓசி ஆர்ஓஇ எல்லாமே வந்து ரொம்ப அதிகமான வேல்யூ கிடையாது கம்மியாக தான் இருக்கு நம்ம இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டர்ல அதானி என் அவங்க யார் உள்ள வந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் சொன்ன எல்லா பிளேஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்க இது போக உங்களுக்கு ஏதர் ஒகேனோவா ஆம்பியர் அப்படிங்கிற கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிகள்ஸ்ல இருக்காங்க ஒருவேளை நாளைக்கு இவங்களோட ஐபிஓ வந்தாலும் நீங்கள் வந்து இவங்களோட ஃபினான்ஷியல்ஸை படிக்க ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் கொடுத்துருப்பேன் நம்புகிறேன் இதே மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் டில் தென் ஹாப்பி இன்வெஸ்டிங்